हेलो व्यूवर्स वेलकम टू माय चैनल मैथ्स विद मातेश चैनल को सब्सक्राइब பண்ணலை னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நாம 10th மேத்ஸ் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1 ல 7வது கணக்கு பார்க்க போறோம் கணக்குல வந்து a என்பது 8 ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம் b என்பது 8 ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் c என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்க்கண்டவற்றை சரிபார்க்க அப்படினு சொல்லி நமக்கு ரெண்டு சமன்பாடு கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு சமன்பாடையும் நாம சரிபார்க்க போறோம் கணங்கள் வந்து நமக்கு எப்பொழுதே பட்டியல் முறையில் இருக்கணும் இங்க வந்து விவரித்தல் முறையில் இருக்குது அத நாம பட்டியல் முறைக்கு மாத்திட்டு நாம இந்த சமன்பாடுகளை சரிபார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஏங்கற கணம் வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க அப்படினா 8 ஐ விட குறைவான இயல் எண் இயல் எண்ணா நமக்கு தெரியும் 1 ல இருந்து ஆரம்பிக்கிற நம்பர் அத 8 ஐ விட குறைவா இருக்கணும் 8 க்கு கீழ உள்ளது அப்ப 8 வர கூடாது சோ 1 ல இருந்து 7 வரைக்கும் உள்ள நம்பரை இயல் எண்களை நாம ஏங்கற கணத்துல எழுத போறோம் இதுதான் ஏங்கற கணம் 8 ஐ விட குறைவா தான் இருக்கணும் 8 வர கூடாது இயல் எண்ன்றதனால 1 ல இருந்து நாம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இப்போ bங்கற கணத்தை நாம பட்டியல் முறைக்கு மாத்தலாம் b என்பது 8 ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் பகா எண்கள்னா நமக்கு தெரியும் ஒன்றும் அதே எண்ணாலையும் வகுபடக்கூடிய எண்களை என்னன்னு சொல்லுவோம் பகா எண்கள் அப்படினு சொல்லுவோம் அதுல 1 ல இருந்து 8 வரைக்கும் உள்ள நம்பரை ஃபர்ஸ்ட் நாம எழுதிக்கலாம் இதுல பகா எண்கள் எதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 வந்து பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல 2 3 5 7 இதுதான் 8 ஐ விட குறைவா இருக்கிற பகா எண்கள் சோ நாம அத 2ங்கற bங்கற கணத்துல அதை எழுதிக்கலாம் 2 3 5 7 தான் பகா எண்கள்னா என்ன ஒன்றாலையும் அதே எண்ணாலையும் மட்டுமே வகுபடக்கூடிய எண்களை பகா எண்கள்னு சொல்வோம் நாம இப்போ cன்ற கணத்தை எழுதிக்கலாம் c வந்து என்னன்னா c என்பது இரட்டைப்படை பகா எண் இரட்டைப்படையில இருக்கிற ஒரே பகா எண் எதுனா 2 மட்டும்தான் இது மட்டும்தான் இரட்டைப்படை பகா எண் சோ நாம இரட்டைப்படை பகா எண் சொன்னதனால cங்கற கணத்துல 2ன்ற உறுப்பு மட்டும்தான் வரும் இப்போ a b cங்கற கணத்தை பட்டியல் முறையில் நாம மாத்தியாச்சு இப்போ ஃபர்ஸ்ட் சமன்பாடு எடுத்து வச்சு நாம சரி பார்க்கலாம் a இன்டர்செக்ஷன் b cross c is equal to a cross c இன்டர்செக்ஷன் b cross c இந்த சமன்பாடை நாம சரி பார்க்கலாம் அதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதாவது இடது பக்கத்துல இருக்கிற பகுதியை ஃபர்ஸ்ட் நாம கண்டுபிடிச்சுக்கலாம் a இன்டர்செக்ஷன் b cross c ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் பிராக்கெட்ல இருக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி கால்குலேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஏக்கும் பிக்கும் பொதுவான உறுப்புகளை நாம எடுத்து எழுத போறோம் ஏக்கும் பிக்கும் எதெல்லாம் பொதுவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2 3 5 7 இந்த உறுப்புகள் ரெண்டு கணத்திலையும் பொதுவான உறுப்புகளா இருக்குது இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கால்குலேட் பண்ணியாச்சு இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ல இருக்கிற உறுப்புகளுக்கும் சிங்கிற கணத்துக்கும் நாம என்ன எடுக்க போறோம் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்க போறோம் அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் சீல இருக்கிற ஒவ்வொரு உறுப்போடையும் நாம வரிசை ஜோடிகளை உருவாக்கணும் சீல ஒரே ஒரு உறுப்பு இருக்கிறதுனால ஏ இன்டர்செக்ஷன் பி ல இருக்கிற உறுப்புகளை முதல் உறுப்பா வச்சு சீல இருக்கிற உறுப்பை ரெண்டாவது உறுப்பா வச்சு வரிசை ஜோடிகளை நாம எழுத போறோம் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு இதுல இருக்கிற உறுப்பு தான் நமக்கு முதல் உறுப்பா இருக்கணும் ஏ இன்டர்செக்ஷன் பி உடைய உறுப்பு முதல் உறுப்பாகவும் சீல இருக்கிற உறுப்பு ரெண்டாவது உறுப்பாகவும் இருக்கணும் அப்போ 2,2 அதுக்கப்புறமா 3,2 அதுக்கப்புறமா 5,2 அதுக்கப்புறமா 7,2 இத ஈக்குவேஷன் 1னு வச்சுக்கலாம் நாம இப்போ நாம என்ன பண்ண போறோம் RHS கண்டுபிடிக்க போறோம் RHS னா ரைட் ஹேண்ட் சைடு வலது பக்கம் இருக்குது A cross C இன்டர்செக்ஷன் B cross C இது வந்து கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்ல இருக்கிற 1,1 நாம கண்டுபிடிச்சுக்கலாம் அந்த ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு இன்டர்செக்ஷன் நாம எடுக்க போறோம் ஏ கிராஸ் சினா ஏ ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் பி ல இருக்கிற உறுப்பை ரெண்டாவது உறுப்பா வச்சு நாம வரிசை ஜோடிகளை உருவாக்கணும் ஃபர்ஸ்ட் ஏ ல இருக்கிற உறுப்பு தான் இருக்கணும் சோ 1,2 2,2 3,2 னு சொல்லி நம்ம டைரக்டா வரிசை ஜோடிகளை உருவாக்கிடலாம் ஏ ல இருக்கிற உறுப்பு தான் முதல் உறுப்பா வரணும் சோ 1,2 அதுக்கப்புறமா 2,2 அதுக்கப்புறமா 3,2 அதுக்கப்புறமா 4,2 5,2 6,2 அதுக்கப்புறமா 7,2 7 வரைக்கும் இருக்கிறதுனால
எல்லா வரிசை ஜோடிகளையும் உருவாக்கியாச்சு. இப்போ A cross C கால்குலேட் பண்ணியாச்சு, B cross C கால்குலேட் பண்ணப் போறோம். B ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் முதல் உறுப்புகளா வச்சு, C ல இருக்கிற உறுப்ப இரண்டாவது உறுப்பா வச்சு வரிசை ஜோடிகளை உருவாக்கப் போறோம். அப்போ 2,2, 3,2, 5,2, 7,2. இதுதான் B cross C. 2,2, 3,2, 5,2, 7,2. இதுதான் B cross C க்கு வேல்யூவா நமக்கு கிடைச்சிருக்குது. இப்போ நாம என்ன பண்ணனும், A cross C க்கும் B cross C க்கும் இன்டர்செக்ஷன் எடுக்க போறோம். A cross C இன்டர்செக்ஷன் B cross C. இது ரெண்டுலயும் பொதுவான உறுப்புகளை எடுத்து எழுத போறோம். ரெண்டுலயுமே 2,2ன்ற உறுப்பு இருக்கு, 3,2 ரெண்டுலயுமே இருக்குது, 5,2ங்கிற உறுப்பும் ரெண்டுலயுமே இருக்குது, 7,2 ரெண்டுலயுமே இருக்குது. இதை ஈக்குவேஷன் ரெண்டா நாம வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் ஒன்னையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். நாம 2,2, 3,2, 5,2, 7,2. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனும் சமமா இருக்குது. வலது பக்கம் ரெண்டும் சமமா இருக்கும்போது இடது பக்கம் ரெண்டும் சமமாயிரும். ஸோ சமன்பாடு 1 மற்றும் 2 ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் C is equal to A cross C intersection B cross C என நிரூபிக்கப்பட்டது. இப்போ நாம செகண்ட் ரோம் லெட்டர்ல கொடுத்திருக்கிற சமன்பாட்டை சரிபார்க்க போறோம். சமன்பாடு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, A cross B minus C is equal to A cross B minus A cross C வந்து நமக்கு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாம LHS எடுத்துக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கலாம். இடது பக்கத்தில் என்ன இருக்குன்னா, A cross B minus C இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறத நாம செய்யலாம். B minus C, B minus Cனா நமக்கு என்ன தெரியும், 9th நம்ம பார்த்துருக்குறோம். Bல இருக்கிற உறுப்புகளில் Cல இருக்கிற உறுப்புகளை கழிச்சிட்டு மீதி இருக்கிற உறுப்புகளை நாம எழுத போகிறோம். Bல இருக்கிற உறுப்புகளை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 2, 3, 5, 7 இருக்குது. சீல இருக்கிற உறுப்பு வந்து 2. அப்போ பீல இருக்கிற சீல இருக்கிற இந்த உறுப்பை இங்க அடிச்சிடணும், கட் பண்ணிட்டு மீதி இருக்கிற உறுப்புகளை நாம எடுத்து எழுதணும். புரியுதா? பீங்கிற கணத்துல இருக்கிற உறுப்புகள்ல சீல இருக்கிற உறுப்புகளை மட்டும் கழிச்சிட்டு மீதி உறுப்புகளை நாம எடுத்து எழுதணும்னா அதுதான் பி மைனஸ் சி. இப்போ நாம பி மைனஸ் சி கால்குலேட் பண்ணியாச்சு. அந்த பி மைனஸ் சிக்கும் ஏ கிராஸ் இந்த பி மைனஸ் சிக்கு கார்டீசியன் பெருக்கல் எடுக்க போறோம். சோ ஏ கிராஸ் B மைனஸ் சி கால்குலேட் பண்ணும்போது ஏல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் முதல் உறுப்புகளாகவும், B மைனஸ் சில இருக்கிற உறுப்புகளை ரெண்டாவது உறுப்பாகவும் வச்சு வரிசை ஜோடிகளை இங்க உருவாக்கணும் நாம. அப்ப ஏல இருக்கிற உறுப்பு 1 to 7 வரைக்கும் இருக்கு. அப்போ ஒவ்வொரு உறுப்பையும் பீல இருக்கிற பி மைனஸ் சில இருக்கிற ஒவ்வொரு உறுப்போடையும் வரிசை ஜோடிகளை நாம உருவாக்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் 1,3, 1,5, அதுக்கப்புறமா 1,7. ஃபர்ஸ்ட் உறுப்போட பி மைனஸ் சில இருக்கிற ஒவ்வொரு உறுப்போடையும் வரிசை ஜோடிகளை உருவாக்கியாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது உறுப்பு 2 கூட வச்சு நாம பண்ண போறோம். 2,3, 2,5, 2,7. அதுக்கப்புறம் மூன்றாவது உறுப்பு 3 கூட ஜோடியை சேர்க்க போறோம். 3,3, அதுக்கப்புறம் 3,5, 3,7, அதுக்கப்புறம் 4,3, அதுக்கப்புறமா 4,5, 4,7, அதுக்கப்புறம் 5ங்கிற உறுப்போட 5,3, 5,5, அதுக்கப்புறமா 5,7, அதுக்கப்புறம் 6ங்கிற உறுப்போட இங்கே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் நாம் ஜோடி சேர்க்க போகிறோம். 6,3, 6,5, 6,7, அதுக்கப்புறம் 7ன்ற உறுப்போட. ஸோ 7,3, அதுக்கப்புறம் 7,5, அதுக்கப்புறமா லாஸ்ட் 7,7. இதுதான் நமக்கு சமன்பாடு 1 வந்து வரும். இப்போ நாம RHS அதாவது ரைட் ஹேண்ட் சைடு இந்த சைடில் இருக்கிற அந்த பகுதியை நாம எடுத்து கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி கால்குலேட் பண்ணலாம். ஏ கிராஸ் பி கால்குலேட் பண்ணலாம். ஏ கிராஸ் பினா ஏல இருக்கிற உறுப்புகளை முதல் உறுப்பாகவும், பீல இருக்க உறுப்ப ரெண்டாவது உறுப்பாகவும் வச்சு வரிசை ஜோடிகளை உருவாக்க போறோம் ஏக்கும் பிக்கும். ஸோ 1,2, அதுக்கப்புறமா
1, 3, 1, 5, 1, 7 அதுக்கப்புறமா 2 வச்சு ஸோ 2, 2 2, 3 2, 5 அதுக்கப்புறமா 2, 7 ரெண்டாவது உறுப்போட செஞ்சாச்சு இப்போ மூணாவது உறுப்பு 3, 2 3, 3, 5 லாஸ்டாக 3, 7 அதுக்கப்புறம் 4ன்ற உறுப்பு வச்சு 4, 2 4, 3 4, 5 4, 7 அதுக்கப்புறம் 5ன்ற உறுப்பு வச்சு 5, 2 5, 3 5, 5 5, 7 அதுக்கப்புறம் 6ன்ற உறுப்பை வச்சு வரிசை ஜோடிகளை எழுத போகிறோம் சாரி 6, 2 6, 3 அதுக்கப்புறம் 6, 5 6, 7 லாஸ்டாக 7ன்ற உறுப்பை வச்சு வரிசை ஜோடிகளை உருவாக்க போகிறோம் 7, 2 7, 3 7, 5 அதுக்கப்புறமா லாஸ்ட்டு 7, 7 இப்போ ஏ கிராஸ் பி வந்து நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம் இப்போ நாம் ஏ கிராஸ் சி வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் ஏ கிராஸ் சினா ஏல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் பியில் இருக்கிற உறுப்போட ஜோடி சேர்த்து நாம் வரிசை ஜோடிகளை உருவாக்க போகிறோம் அப்போது சியில் ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது 2ங்கிற உறுப்பை ஏல இருக்கிற உறுப்பை முதல் உறுப்பாக வச்சு வரிசை ஜோடிகளை உருவாக்க போகிறோம் 1, 2 2, 2 அதுக்கப்புறம் 3, 2 அதுக்கப்புறம் 4, 2 5, 2 6, 2 அதுக்கப்புறமா லாஸ்ட்டு 7, 2 இதுதான் ஏ கிராஸ் சி இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்னென்னா ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்போது ஏ கிராஸ் பியில் இருக்கிற உறுப்புகளில் ஏ கிராஸ் சியில் இருக்கிற உறுப்புகளை கட் பண்ணிவிட்டு மீதி உறுப்புகளை நாம் எடுத்து எழுதணும் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியில் இருக்கிற உறுப்புகளை நாம் எடுத்து எழுதிக்கலாம் 1, 2 1, 3 இப்போ நாம் ஏ கிராஸ் பியில் இருக்கிற உறுப்புகளை எடுத்து எழுதியிருக்கிறோம் இந்த ஏ கிராஸ் பியில் இருக்கிற உறுப்புகளில் இருந்து ஏ கிராஸ் சியில் இருக்கிற என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அதையெல்லாம் கழிச்சிட்டு மீதி இருக்கிற ஏ கிராஸ் பியில் மீதி இருக்கிற உறுப்புகளை நாம் எடுத்து எழுத போகிறோம் இப்போ ஏ கிராஸ் சியில் என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் 1, 2 இருக்குது 1, 2 அப்போ இங்கே கட் பண்ணிக்கலாம் அப்புறம் 2, 2 இருக்குது அதையும் கட் பண்ணிக்கலாம் 3, 2 இருக்குது அதையும் கட் பண்ணிக்கலாம் 4, 2 இருக்குது அதையும் கட் பண்ணிக்கலாம் 5, 2 அப்புறம் 6, 2 இப்போ நாம் ஏ கிராஸ் சியில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் ஏ கிராஸ் பியிலிருந்து கழிச்சாச்சு மீதி இருக்கிற உறுப்புகளை நாம் இப்போ எடுத்து எழுதணுன்னா நமக்கு இந்த பகுதி வந்து கிடச்சிரும் அப்போது ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி வந்து நமக்கு எடுத்து எழுத போகிறோம் இதில் இருக்கிற மீதி உறுப்புகள் தான் இந்த இதுக்கு நமக்கு ஆன்சராக இருக்கும் 1, 3 1, 5 1, 7 2, 3 2, 5 2, 7 3, 3 3, 5 3, 7 4, 3 4, 5 4, 7 அதுக்கப்புறம் 5, 3 5, 5 5, 7 அப்புறம் 6, 3 6, 5 6, 7 7, 3 7, 5 7, 7 இதில் மீதி இருக்கிற உறுப்புகளெல்லாம் நாம் எடுத்து எழுதியாச்சு இதுதான் நமக்கு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி இதை சமன்பாடு 2 வச்சுக்கலாம் இப்போ நாம் சமன்பாடு 1 வச்சதையும் சமன்பாடு 2 நாம் கம்பேர் பண்ண போகிறோம் இப்போ நாம் சமன்பாடு 1 எதை வச்சோம் ஏ கிராஸ் பி மைனஸ் சி இதில் இருக்கிற உறுப்புகள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 உறுப்புகள் இருக்குது இதே சேம் உறுப்புகள் தான் சமன்பாடு 2 இருக்குது ஸோ சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடில் வலது பக்கம் சைடு சமமாக இருக்கும்போது இடது பக்கம் 2 நமக்கு சமமாயிடும் ஸோ நாம் ஆன்சரை எடுத்து எழுதிடலாம் சமன்பாடு 1 மற்றும் 2 ஏ கிராஸ் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி என நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லி நாம் எடுத்து எழுதிடலாம்
மரபுகளும் சார்புகளுக்குமான இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறேன். அதை பார்த்துட்டு எக்ஸசைஸ் சம்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.